இந்தியா முழுக்க எல்லா கோயிலுக்கும் ஒரு பசு வந்து கொடுக்குறாங்க தேவஸ்தான சார்பில். அது எந்த கோயிலானு சொல்லி, பிரைவேட் கோயிலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோயிலாக இருந்தாலும் சரி, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணி தினம் கோபூஜை பண்ணணும், அதுதான் கண்டிஷன். சேர்மன் சொன்னது அதுதான், எல்லா கோயிலுக்குமே எந்த கோயிலும் வாங்கிக்கலாம். அவங்க வந்து எங்களுக்கு கோயில் வேணுமென்னா நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் தேவஸ்தானத்துலேருந்து. ஆமாம், அவ்வளோ கார்த்திகிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்த ப்ரோக்ராம் ஃபார்முலா ஒன்றும் வைக்காமல் இருக்கிறோம். ஏன்னா அதுவும் இந்த கோவிட் இடத்துல நின்றுது. இப்போ பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை இன்னும் முடிவு பண்ணல. ஆனால் அந்த நாள் போட்டுக்காதீங்க. இப்போது அகமா அட்வைசர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா சேர்மனுக்கு ஃபைல் வரும், அவர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா நான் அடுத்த மாதத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே அதை அனௌன்ஸ் பண்ணுறோம். முதல் முதலியாக எந்த கோயிலில் கொடுக்குற மாதிரி ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இல்லை, தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7 கோயில் ஒன்றும் டிசைட் பண்ணல. டேட் ஃபிக்ஸ் பண்ண பிறகு கோயில் கொடுக்கலாம். கன்னியாகுமரியோட ஒரு கோயில் கொடுக்கலாம், நம்ம கோயிலோட வைக்கலாம் ஒரு கோயில், அது மாதிரி. ஸோ அது ஒன்று. நம்ம கோயிலுக்கு ஒன்று வருது கோமாத, தனம் பூஜை நடக்கும். ஸோ அது மாதிரி அந்த ப்ரோக்ராம் ஒன்று பெரிய லெவலில் இப்போ பண்ணியிருக்காங்க தேவஸ்தானம். ஆமாம், தேவஸ்தானம் சார்பிலேருந்து தான் தேவஸ்தானம் கோசாலை இருக்குது திருப்பதியில், அதுலேருந்து தான் வருது எல்லா கோயிலுக்குமே. இதுவரைக்கும் எவ்வளோ கோயில் புரியல, எவ்வளோ இது வரைக்கும் வந்துச்சு நம்ம ஆந்திரா தெலுங்கானா சிங்கப்பூர் டெல்லி டெல்லி ஆல்சோ ஸ்டார்டட் கர்நாடகா வி ஹவ் ஸ்டார்டட் அபௌட் 35 35 கோயில் கொடுத்துருக்கு. ஒரு கோயிலுக்கு ஒரு பஸ் மாடு, ஒரு கோயில் ஒரு கவ் அவுட் ஒன் கவ் பண்ண பண்ணோட பண்ணோட காட்சி மாசம் ஆரம்பிச்சது இப்போ காட்சியிலேருந்து ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆந்திராவில் ஆரம்பித்தாங்க, இப்போ தெலுங்கானா கர்நாடகா டெல்லி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அடுத்த மாதம் வைக்க போகிறோம். கோபிரதட்சிணம் கோபூஜை பண்ணிட்டு தான் சாமி தரிசனம் பண்ணுறது வந்து ஐதீகம். அதனால தான் இப்போ திருப்பதியில் கூட அலப்பிரியில் மலையில் ஏறும் போதே இப்போ கோப் மந்திரி ஒன்று கட்டிகிட்டு இருக்கோம். அது கூட இன்னும் 2 மந்த்ஸில் சிஎம்மு சேர்மன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதை அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சதுக்காக தான் இப்போ இந்தியா ஃபுல்லாக கொடுக்க சொல்லி சேர்மனும் ஆந்திர சிஎம் அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போ அது பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. We have identified land in Jammu that they are going to allot soon, very soon I think. We already got permission. Yeah, we have applied for land allotment. Allotment? Land, they have to allot to the land. Transfer ஆகிட்டோ உடனே ஆரம்பிச்சிருவாங்க. We have identified about 10 acres of land. At a cost of? That they will decide, normal government. Government. Free cost. Jammu Kashmir government is about to, whatever land we have identified, they have transferred the land to TTD. They are offering land and you are going. Yes, yes, yes. Yeah. That is what I am asking. Yes. Government is offering. Jammu and K government வந்து தேவஸ்தானத்து கொடுக்குறாங்க, தேவஸ்தானம் பில்ட் பண்ணுறாங்க கோயிலில். சேர்மன் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெரி சூன் we will, once land allotment process is completed, we will start our Balaji temple in Jammu and Kashmir also. So that Kanyakumari to Jammu and Kashmir, Kashmir and Kanyakumari, we will have our Balaji. அதே மாதிரி இலவச கல்யாணம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் தேவஸ்தானத்தில் இருந்து. இலவச கல்யாணம் எல்லா வருஷம் ஒவ்வொரு வருஷமும் எல்லா மாநிலத்திலையும், தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லா ஊர்லேயுமே முகூர்த்த நாளில் ஒவ்வொரு கல்யாண வருஷமும் இலவசமாக ஏழைகளுக்கு சரி யாருனா வரலாம். அதில் 500 பேர் 1000 பேர் எவ்வளோ பேர் வந்தாலும் கல்யாணம் பண்ணுறாங்க. தங்கத்தாளி தேவசவனே கொடுக்குது. ஆமாம், இந்த தப்பா பிரச்சனை இருக்குது இது கல்யாணத்துக்காக. ஆமாம், அவங்க கண்டிப்பாக ரீச் பண்ணால் அவங்க வந்து இதில் வந்து யாரும் தப்பாகிடக்கூடாது. ஆமாம், 15 நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து ஸ்க்ரூட்டி பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து, எல்லாம் செக் பண்ணி ஜென்யூனான்னு சொல்லிட்டு பிறகு தான். அதே மாதிரி வந்து இப்போ சென்னையில் அம்மா தாயார் சன்னதி, தாயார் கோயில் இது வரைக்கும் இல்லை. அதனால் டி நகரில் ஒரு காஞ்சனான் பழைய ஆக்டர் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு 6 கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஜிஎன்டி ரோட்டில், ஜிஎன் சிட்டி ரோட்டில், டி நகரில். அது வந்து அதுவும் வந்து இப்போ அப்ரூவல் ஆகி எல்லாம் பிளான்லாம் சாங்ஷன் ஆகிடுச்சு. கோவிட்னால ஏப்ரல் வச்சுருந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம அடுத்த மாதம் வச்சுருக்கோம். அது கூட இந்த ஆகம அட்வைசர் டேட் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த கோமந்திரும் சாரி இந்த கோயிலும் கோபூஜை கோயில் ஒரு ஒரு கோயிலுக்கு கொடுக்குறோம் இல்லையா ஃபங்க்ஷனு, அதுவும் ரெண்டும் சேர்த்து அன்றைக்கி வைக்கலான்னு இருக்கும்.
அது வந்து இப்போ டேட் ஃபிக்ஸ் ஆனது பையன் அந்த கோயிலுடைய அடிக்கல் நாட்டு விழாவும் இந்த கோயிலுக்கு ஒரு பசு புறாகிற ரெண்டு ஒன்றாவே அங்கே வைக்க போகிறோம். எல்லாம் முடிஞ்சிச்சா? ஆமாம் 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 அவங்களுடைய Yeah.